ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெல்லை ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பொரிச்ச குழம்பு போட்டிருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து பொரிச்ச குழம்பு வைக்க போகிறோம். பொரிச்ச குழம்புக்கு வந்து என்னெல்லாம் வறுத்து அரைக்கங்கிறத முதல்ல சொல்கிறேன். இந்த வரமிளகா வந்து ஒரு 4 வரமிளகா வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், 2 இருக்கு வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் வெந்தயம் வச்சுக்கோங்க வாசத்துக்கு. 2 ஸ்பூன் வந்து கடலை பருப்பு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் 1 முறி தேங்காய் வச்சுக்கோங்க. 7-8 சின்ன வெங்காயம். இதெல்லாம் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு. இதுக்கு வந்து சிறுபருப்பு தான் நம்ம போட்டு வைக்கிறோம். பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு வந்து நான் வந்து 100 கிராம் வந்து அவுச்சி வச்சுருவேன். இதுக்கு வந்து என்ன காய் போட்டு வைக்கலாம்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம், அவரைக்காய் போட்டு வைக்கலாம். இன்றைக்கி இந்த 3 காயும் இருந்தது, அதனால் 3 காயும் கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க நம்ம இதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சிட்டு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஜாமான்லாம் வறுக்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய்யில் வறுத்தா வந்து நல்ல வாசமாக இருக்கும். இது வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தக்கனோடய இந்த வறுத்து அரைக்கிற ஜாமான்லாம் கூட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நெய் காஞ்சதும் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு வறுத்துக்கலாம். இல்லை இந்த சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வதக்கிக்கிடுவோம். வதக்கி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து நம்ம தோரம் பருப்பு சேர்க்காம பாசி பருப்பு சேர்த்து வைக்கிறதுனால இந்த குழம்பு வந்து குழந்தை பெற்றவங்க தாய்மார்களுக்கும் இதை கொடுக்கலாம். புளி கிடையாது, அந்த மாதிரி நம்ம தோரம் பருப்பு இல்லை, அதனால் அவங்களுக்கு கூட வச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தேங்காயை போட்டு லேசாக வறுத்துட்டா போதும். இந்த ஈரப்பதம் போக நின்று வறுத்தா போதும், ரொம்ப வறுப்பாண்டாம். இதை லேசாக வறுத்துட்டு இறக்கிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வறுத்து வச்சுக்கிட்டோம். இதை நம்ம கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடும். அதுக்குள்ளேயே நம்ம அந்த காயெல்லாம் வதக்கி வேக வச்சுக்கலாம். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த காயெல்லாம் கொஞ்சம் வதக்கிடலாம். வதக்கிட்டு இந்த காயெல்லாம் வேக வச்சுக்கிடுவோம். முருங்கை டைம் போட்டுட்டு இப்போ 2 நிமிஷம் நம்ம வதக்கிட்டோம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அந்த வேகத்தில் காயெல்லாம் நல்லா இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். காயை மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வந்து மசாலா வறுத்த மசாலாலாம் அரைச்சி வச்சுக்கிட்டோம். தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி ரொம்ப மையா அரைக்க வேண்டாம், இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து காய் நல்லா வெந்துட்டு, காய் நல்லா வெந்ததும் நம்ம பருப்பை போட்டுக்கிடலாம். வேற பருப்பு போட்டுக்கோங்க. பருப்பு போட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசம்லாம் போக நின்றியும் தேங்காய் பருப்பெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுருவேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும்.
தேங்காய் பருப்புலாம் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இது நல்லா சுட சுட சாதம் வடித்து அதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இதை வந்து நம்ம இறக்கிடலாம். நல்லா காயெல்லாம் ஒன்றா வெந்து போச்சு, நல்லா இறக்கிடலாம். இப்போ இது குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்கதா இருந்தால், அந்த குழம்பு கொடுக்கதா இருந்தால் வந்து தேங்காய் போடாமையே கொடுக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க, போட்டு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ருசியாக. இப்போ இந்த குழம்பு நம்ம இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் விட்டு காயட்டும், கடுகு உளுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நம்ம வந்து கடுகை போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கடுகு பொரியட்டும், பொரியுது. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதில் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு. காயப்பொடி ஒரு குத்து கருவேப்பிலை கொண்டு தாளிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ சூடாக பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.